ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து ரெண்டாவது பஸ் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் இன்னொரு பஸ் எடுக்க சொன்னாங்க. இப்போ நம்ம அண்ணன் யாருன்னா அந்த இவங்க தான். ஹாய் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் முனிசாமி. முனிசாமி ப்ரோ, கூட இன்னொரு கண்டக்டர் என்ன இருக்காங்க, அண்ணன் உங்கள் பேர் சொல்லுங்கள். கோவில்பட்டி டு ஆலம்பட்டி ரோட்டா? ஓகே, சூப்பர் சூப்பர். டிக்கெட் எவ்வளவு இங்க இருந்தாங்க? பன்னெண்டு ரூபாயா? நம்ம ராஜினாருக்கு 10 ரூபா, அங்க வந்து 12 ரூபா. ஓகே ஓகே ஓகே. நல்லா ஃபீல்டு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி நல்லா இருக்கு. நான் லீவ் எல்லாம் எப்படி? லீவு எனக்கு தேவைப்பட்டால் மட்டும் நான் லீவ் போட்டுக்கிறேன். மித்த டைம் ஒர்க்கில் தான் இருக்கும். மித்த டைம் ஃபுல்லாக ஒர்க் தான். ஆனால் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் போடுறது. இதனால் ஒன்றும் பிரச்சனை, நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு பழகி போச்சு. ஆ சரி சரி சரி. பிடிச்சி ஒர்க் பண்ணதுனால நமக்கு வந்து லீவ் போடணும்னு அவசியம். அதான் செய்கிற வேலையை வந்து எல்லாம் பிடிச்சிங்க. ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செஞ்சீங்கன்னா வந்து ஒர்த்தே இருக்காது. ஏன்னா இவங்க சொல்கிறது சரிதான். ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆலம்பட்டி வண்டி கிளம்பிருச்சு, பார்த்துக்கோங்க. இதில் தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 4 பஸ் வச்சுருக்காங்க இந்த ஓனர். 2 ஆலம்பட்டி பஸ்ஸு, 2 ராஜிநகர் பஸ்ஸு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் ஏற போகிறோம். பஸ்ஸு கிட்டத்தில் வருது பாருங்கள். கோவில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் டு ஆலம்பட்டி வில்லேஜ் இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க பஸ்ஸில் ஏறலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற போகிறோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா சிரித்த முகத்தோடு எல்லோரையும் வரவேற்கிற விதமாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கணும், ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பேசணி வரும். ஓகே வாங்க, இப்போ வண்டிக்குள்ளே ஏறிடலாம். வண்டிக்குள்ளே ஏறினாலும் கொஞ்சம் கூட்டம் இருக்குது. ஓகே, நான் வந்து பேக் சீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காந்துருப்பேன், ஏன்னா வந்து பின்னாடி தூக்கி தூக்கி போடும் எங்கன்னு சொன்ன மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர்னா வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்சு. நம்ம முனீஸ்வரன் ப்ரோ வந்து இன்றைக்கி வந்து கண்டக்டராக இருக்கான்னு சொல்கிறாங்க. நம்ம மாரி துரை அண்ணா வந்து இன்றைக்கி டிரைவராக இருக்கான்னு சொன்னாங்க. அது ஏன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால வந்து அவங்க இன்னைக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே வாங்க, எது எப்படியோ இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவலை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் போகும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே பைபாஸ் கிட்டே போனாலும் வண்டி கொஞ்சம் பிக்கப் எடுக்கும். வாங்க அப்படியே ட்ராவல் நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி வந்து முந்தி இருந்ததோடு இப்போ நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஊருங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக என்ஜாய் பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஊர்லேயும் ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக இங்கே கூட நீங்கள் வந்து ஆர்டர் போட்டால் கூட அவங்க வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் நினைக்க என்ன சம்மந்தமேலாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்ற? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஊரில் உள்ள அப்டேட்ஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. அந்த கிளைமேட் கொஞ்சம் இருட்டுற மாதிரி தான் இருக்குது, அதனால் வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கோவில்பட்டியில் போகிறதுக்கு வரதுக்கு கரெக்டாக அந்த கோடு எல்லாமே போட்டிருக்காங்க. இன்னும் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேபி கோவில்பட்டி வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகணுங்க நல்லா தோணுது. ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா ஊர் நல்லா சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகணும். அது மட்டும் இல்லை, எத்தனை பேருக்கு டெவலப் ஆகணுங்கிற ஒரு ஐடியா இருக்குது, அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நல்ல வசதிகள் நிறையா வந்துட்டு, ஏன்னா நல்ல ஊர் தான். ஓகே, அது மட்டும் இல்லை, நான் பிறந்ததே இந்த ஊரில் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட வந்து நான் 10th படிக்கிற வரைக்கும் இந்த ஊரில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கிறதுக்கு வந்து சென்னைக்கு நான் அனுப்பிச்சிட்டாங்க. அது ஏன்னா அது ஒரு சின்ன கதை ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த ஊர்லேருந்தால் வந்து படிக்க மாட்டேன், வெல் ஊரை சுற்றிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு என்னை வந்து பேக்கப் பண்ணி சென்னைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து இந்த ஊருக்கு லீவுக்கு எப்படா வருவேன்னு தோணும், அதே மாதிரி வருவேன். லீவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போகிறதுக்கே மனசு வராது. சரி, அதை விட்டு மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு சரின்ட்டு கிளம்பி போயிடுவேன். அதெல்லாம் சொல்கிற கதையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலத்தில் தான் போயிட்டுருக்கோம். கோவில்பட்டி பிரிட்ஜு இந்த பக்கம் போனால் வந்து திருநெல்வேலி போயிடலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இளையரசுலேருந்து இருக்குது, இந்த பக்கம் ரூட் இருக்குது, ராஜபாளையம் எல்லாமே இந்த பக்கம் தான் போகிறது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் இந்த பக்கம் தான் போகிறோம். நம்ம ஆலம்பட்டி ரூட் இந்த பக்கம் தான். ஓகே
பிரிட்ஜு போகும்போது நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். அப்படி இந்த பக்கம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே கோவில்பட்டிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக திருப்பி போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சி போகும். ஏன்னா வந்து திருப்பி போகிறதுக்கு யாருக்குமே மனசு வராது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம கோவில்பட்டியில் ஃபேமஸான ஒரு விஷயம் என்னென்னா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், கடலை மிட்டாய். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் வந்து சாப்பிட்டீங்களாக்கணும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் பேக்கரிஸ் இருக்குது, ஃபேமஸான நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கதிரேசன் மலை இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸான ஒரு மலை. அங்கே பார்த்திங்கன்னா முருகர் கோயில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா வந்து அவ்வளோ விசேஷமாக இருக்கும். அப்படியே இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் ஏறி போனீங்கன்னா அப்பா பிரமாதமாக இருக்கும். நானும் போகணும்னு நினைக்கிறேன், அது அடுத்த வீடியோ கூட இருக்கலாம். மேபி நான் வந்து நாளைக்கு நான் வந்து அந்த முருகர் கோயிலுக்கு போவேன், அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆலம்பட்டி ரூட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லாம் திரும்பணும். ஓகே, அண்ணன் ஓட்டத்தில் பிஸியாக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் சிரித்த முகமாக இன்னொருத்தர் டாட்டா காமிக்கிறாங்க பாருங்கள், ஹாய் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இங்கே நம்ம இப்படி தான் திரும்பி போகணும். வாங்க இப்படி இப்படி திரும்பி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைட் சைட்லாம் திரும்பணும். அண்ணன்ட்ட கேட்டேன் இன்னும் ஆலம்பட்டிக்கு எவ்வளோ தூரம் என்ன இருக்குன்னு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா அப்படின்னாங்க. சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ரீச் பண்ணிடலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைகள் இருக்குது, நல்லாவே இங்கேயும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் தான் இந்த ஊர். ஓகே, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சில பூத்தோட்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இங்கேருந்தால் வந்து கொஞ்சம் பூவாக சப்ளை ஆகும் நினைக்கிறேன். நல்லா இருக்குது பாருங்கள், அரளி தோட்டம், இந்த பக்கம் செவ்வந்தி தோட்டம் நல்லாவே வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை பாருங்கள், பாதையும் நல்லா இருக்குது, அப்படியே சும்மா ஜாலியாக இருக்குது. இந்த பக்கம் போகிறதுக்கு வண்டி செம்மையாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு கண்டிப்பாக 5 ஸ்டாரே தரலாம். அது ஏன் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து கரெக்டாக அந்த ஸ்டாப்பில் நிப்பாட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் ஆனால் கூட இவங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி ஃப்ரீயாக தான் ஓட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக 5 ஸ்டார் ரேட்டிங் தரலாம்.
ஓகே, நீங்கள் எத்தனை ரேட்டிங் தரீங்க அதை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரீச் பண்ணிடலாம் ஊருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்கு வந்துட்டோம், ஆலம்பட்டிக்கு வந்தாச்சு. நான் கூட நினச்சேன் ரொம்ப தூரம் நினச்சேன், ஆனால் வந்து பக்கத்துலேயே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அண்ணா டிராவல் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஏ செம்ம, எந்த வயசில் ஓட்ட ஆரம்பிச்சிங்க டிரைவிங்? 20 வயசுலேருந்தா? சூப்பர் சூப்பர். ஆ ஓகே ஓகே. வேறு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸு, இது வேறு ஏதாவது வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்கா? இதில் பஸ் மட்டும்தானா? பஸ் மட்டும்தான். ஓகே ஓகே. நீங்களும் அதே டைம் தானே 6 to 9 to 9 வரைக்கும் தானே? எல்லா பஸ்ஸும் ஒன்று தான். இப்போ நம்ம நேராக பஸ் ஸ்டாண்டு போயிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆலம்பட்டிக்கு வரேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. சரி, இப்போ நம்ம நேராக பஸ் ஸ்டாண்டு தான் போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிட்ருக்கு, ஏன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளியாரிட்டி இருக்காது. நிலம் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டர்ன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கூட இல்லை, ஆனால் வந்து அங்கே ஏறுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாலத்துக்கிட்ட. அதனால் இப்போ கொஞ்சம் பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன் பாருங்கோ.
ஃப்ரெண்ட்ஸ், நான் கோவில்பட்டி பஸ் ட்ராவல் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி டைம் கிடச்சா இந்த மாதிரி பஸ் ட்ராவல் போயிட்டு வாங்க. நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பஸ் விட்டு இறங்கியாச்சு, முடிஞ்சது விலாக். இதோட அண்ணா வந்து நல்லபடியாக கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இவங்க கண்டக்டராக இருப்பாங்க, நாலு வந்து டிரைவராக இருப்பாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி சண்டே இல்லை, அதனால் வரப்போ பார்த்தீங்கன்னா கூட்டமே அவ்வளோ இல்லை. ஏன்னா வந்து சண்டேங்கிறதுனால யாரும் அவ்வளோ வெளியே வரமாட்டாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் வெளியே வருவாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நேரம் நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். ஆனால் டாட்டா சொல்லிடுங்க. ஓகே, பை பை, சி யூ டாட்டா. எனக்கு தேவை.